வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஸ்பார்க்கஸ். இன்னைக்கு நம்மளுடைய இது பார்க்க பார்த்தீங்கன்னா 10th 11th 12th ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பற்றி கேட்குறாங்க, ஹால் டிக்கெட் பற்றி கேட்குறாங்க, எக்ஸாம்ஸ் வந்து எப்போ நடக்க போகுது, ரிசல்ட் எப்போ வரப்போகுது, இந்த எல்லா விஷயங்களும் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே முக்கியமான விஷயம் என்னென்னா, ப்ராக்டிக்கல் 10th வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லோரும் வந்து ப்ராக்டிக்கல் கிளாஸ் வந்து போயிட்டுருப்பீங்க. அப்ளை பண்ணவங்க மட்டும்தான் அந்த கிளாஸ்லாம் போக முடியும். அந்த கிளாஸ் போனதுக்கப்புறம் மார்ச் 1st வீக்கில் எக்ஸாம் வந்து இருக்கும். அவங்க எப்போன்னு சொல்லுவாங்க எக்ஸாமு, இன்னும் நம்மளுக்கு கரெக்டாக தெரியல. அந்த ப்ராக்டிக்கல் கிளாஸில் எக்ஸாம் எப்போன்னு சொல்லுவாங்க. 11th அண்ட் 12th வந்து பார்த்திங்கன்னா கிளாஸஸ் எல்லாமே போயிட்டுருக்கீங்க. கண்டிப்பாக தயவு செய்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா எக்ஸாம் அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுவீங்க, திருப்பியும் ப்ராக்டிக்கல் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஹால் டிக்கெட் ரிசல்ட் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து அது எக்ஸாமுக்கு எழுதுறதுக்கு நம்மக்கிட்ட வந்து இப்போ வந்து இன்னும் 1 மாதம் இருக்குது. அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு பாஸ் ஆகிற அளவுக்கு நம்ம படிச்சிருக்குமான்றது கேட்கணும்னு பார்த்திங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ தான் படிக்க ஆரம்பிக்க போகிறான்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் ஆன்லைன் கிளாஸ்ன்றது நம்ம எடுத்துகிட்ருக்கோம். 10th வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கிலீஷ் தமிழ் வந்து ஒவ்வொரு கிளாஸ் வந்து போயிருக்கு. ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் தான். நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா கூடிய சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறது ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவாங்க. 11th அண்ட் 12th எல்லா கிளாஸஸுமே ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டிருக்கு. நல்ல ஃபீட்பேக் வந்துட்டுருக்கு ஆன்லைன் கிளாஸை பொறுத்த வரைக்கும். அதனால் உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆன்லைன் கிளாஸ்ன்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். ப்ராக்டிக்கலையும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அந்த கிளாஸ் ப்ராக்டிக்கல் கிளாஸ்ன்றது ஒரு ஸ்கூலில் வந்து போவீங்க, அதை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸாம்ஸ் வந்து மறக்காமல் எழுதிடுங்க. இப்போ நம்ம வந்து ஹால் டிக்கெட் வந்து எப்போ வரும்ன்றது எல்லாருடைய கேள்வியும். 11th 12th வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 11th 12th அந்த மாதிரி எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதனால் உங்களுக்கு பிப்ரவரி லாஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்துடும். பிப்ரவரி 3rd வீக் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு மேலே வந்து எப்போ ஹால் டிக்கெட் வரும்ன்ற ஒரு அப்டேட் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பிப்ரவரி 25ஆம் தேதி மேபி இந்த 25ஆம் தேதி 26ஆம் தேதி போல் வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிற ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. அது எப்படி டவுன்லோட் பண்ணணும், எங்கே டவுன்லோட் பண்ணுற மாதிரி விஷயம் எல்லாமே நம்ம வந்து வீடியோவில் கிளியராக சொல்லிடுவோம். கண்டிப்பாக அந்த அப்டேட் வந்ததுக்கப்புறம் சொல்லுவோம். 10th வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 2nd வீக்கில் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எப்போவுமே எக்ஸாம் வந்துச்சுன்னா அந்த எக்ஸாமுக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி தான் ஹால் டிக்கெட்டுன்றதை விடுவாங்க. ஆனால் நம்ம வெயிட் பண்ணுவோம் கண்டிப்பாக ஹால் டிக்கெட்டு. நிறைய பேர் வந்துச்சான்னு கேட்குறீங்க, இன்னும் வந்து அப்டேட் வந்து விடலை, வந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து வீடியோ போட்டுருவோம். இப்போ ஹால் டிக்கெட் இல்லாமல் எக்ஸாம் டேட்லாம் ஆல்ரெடி சொல்லியாச்சு, இன்னும் இல்லை அப்படி உங்களுக்கு தெரியலனா நீங்கள் வந்து தயவுசெய்து போயிட்டு பார்த்துக்கோங்க. நம்ம வந்து பிக்சர்ஸும் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் வீடியோவில், இல்லை டெலகிராம் குரூப்பில் நம்ம போட்டிருப்போம். டெலகிராம் குரூப்லேயும் நீங்கள் கீழே வந்து லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து ரிசல்ட்ஸ்லாம் வர டேட்ஸும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மே மந்த் உங்களுக்கு 5ஆம் தேதி 10ஆம் தேதி 19ஆம் தேதி இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வந்து வருது. அது வந்து நம்ம ரிசல்ட்ஸ் வர டேட்ஸும் சொல்லிட்டாங்க. அதனால் வந்து நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணுற கரெக்ஷன் அதே கரெக்ஷன் தான் உங்களுக்கும் பண்ணுவாங்க. அதே குஷின் பேப்பர் தான் உங்களுக்கும் வரப்போகுது. அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களுக்கு நீங்கள் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எக்ஸாம்ஸ்க்கு வந்து போய் எழுதுங்க. உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருந்தால் வாட்ஸ்அப் நம்பருக்கு கீழே வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆன்லைன் கிளாஸ்க்கு நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டாலும் அந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்பட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேங்க.